சுவிஸ் லண்டன் கனடா எல்லாத்துக்கும் நான் லண்டன் அனுப்புறது நான் தான். மீன் மார்க்கெட் பத்தி கொஞ்சம் சொல்ல முடியுமா? இருக்கிற அண்ணாக்கெல்லாம் இதை பத்தி சொல்லியிருந்தாங்க. மோஸ்ட்லி இப்ப நான் உங்களை கேட்கிறேன், எத்தனை வகையான மீன் கொண்டு வருவாங்கன்னு நினைக்கிறீங்க நீங்க? என்ன ஸ்பெஷல் இருக்கு? இந்த பெரிய மார்க்கெட், இந்த பிரம்மாண்டமான மார்க்கெட்டுக்கு நான் வந்திருக்கிறேன். I've seen you in a movie, I heard you in a song. இது பெரிய கூட மார்க்கெட், உண்மையிலேயே ஒரு பிக் மார்க்கெட்டா அப்படி என்று சொல்லி பார்ப்போம். உள்ள போயிட்டு பேசுவோம். வணக்கம். நான் இது நீங்க விடம் கொழும்பா, எப்படி போகுது வியாபாரம்? எங்க எங்க இருந்து இந்த மீன் வந்தது? மீன் விலைக்கேத்த மாதிரி போகுது. இன்னைக்கு கீரி மீன் ஒரு 600 ரூபா, சால மீன் 400 ரூபா, 350 ரூபா கிலோ கணக்கு. ஓ, எவ்வளவு விலை குறையா இருக்குதோ அதுக்கு ஏத்த மாதிரி வியாபாரம் கிடையாது. தொகை விலை, சில்லறை விலை இல்ல, தொகை விலை. அங்கில இருந்து எல்லா மாவட்டங்கள்ல இருந்தே மீன் தருதா? எல்லா மாவட்டம், கரையோர மாவட்டம் எல்லா மீனும் கொழும்புக்கு வந்துதான் ஆகணும். இங்க வந்து இங்க இருந்தா எல்லாம் போறது கூடுதல். நான் கொழும்பு தான். வேற இங்க என்னென்ன ஸ்பெஷல் இருக்கு? ரொம்ப பெரிய மீன் எல்லாம் அப்படி எல்லாம் வரும்னு சொல்றாங்க, உண்மையா? பெரிய மீன் இப்ப 10 ஆகுது. இப்ப ஆல்ரெடி நாங்க எல்லாம் பினிஷ், வீட்டுக்கு போய் எல்லாம் ரெடி ஆகிட்டு இருக்கோம். நாங்க காலையில 2:30 தொழில் ஸ்டார்ட் பண்ணிருவோமே, அப்ப பெரிய மீன் எல்லாம் அந்த நேரம் வித்துக்கிட்டு போவோம். இந்த மீன் மார்க்கெட் எத்தனை மணிக்கு 1 ஆகி ஆஃப் ஆகும்? ஒரு எப்படியும் 2 மணிக்கு 3 மணிக்கு இடையில தொழில் ஆரம்பிச்சிருவோம். ஒரு எப்படி 10:30 11 மணியாக கூட முடிஞ்சிடும். இப்ப க்ளோஸ் ஆயிட்டு இருக்குது மார்க்கெட். முடிஞ்சு கணக்கு பார்த்துட்டு இருந்தா அவ்வளவு முடிஞ்சு தானே. அங்க எனக்கு பின்னாடி இருக்கிற அண்ணாக்கெல்லாம் இதை பத்தி சொல்லியிருந்தாங்க, அண்ணா நான் போயிட்டு வரேன். ஸோ அவங்க வந்து ஸ்டார்ட் இன்ட்ரடக்ஷன் ஆரம்பமே நல்லா இருந்துச்சு, ஆரம்பமே சூப்பராக பேசினாங்க. இது எங்கே இருந்து பிடிபட்டிருக்கு? கடலில். உங்க பேர் ஐயா? என் பேர் சுரேஷ். எவ்வளோ காலமாக பிஸ்னஸ் பண்ணுறீங்க? இப்போ 20 வருஷம் கூட. இது எந்த மாவட்டத்தில் இருந்தீங்க? மீன் யாழ்ப்பாணத்துலேருந்து வரீங்க? இங்கே வரும். நான் யஃப்னாலேருந்து மீன் பார்க்க வந்துக்கிறேன். யஃப்னாலேருந்து தான் இங்கே மீனே வந்து பெரும்பாலும் வருது. இலங்கையில இருந்து ஐயா எந்தெந்த மாவட்டத்துலேருந்து இங்கே கூட மீன்? இலங்கை கடல் இருக்கிற டிங்கோ, கட்டிக்குளோ, கல்முனை எல்லாம், காலி மாத்திரை எல்லாம் வரும். எல்லா மாவட்டத்துலேருந்து மீன் வருது. எவ்வளோ எக்ஸ்பீரியன்ஸ் ஐயா உங்களுக்கு இங்கே வேலை செய்ய? 25 வருஷம் எக்ஸ்பீரியன்ஸ். இந்த பள்ளியக்கூட மார்க்கெட் வந்தீங்கன்னு சொன்னால் ஐயா அந்த கடையில் நிஜமாக மீன் வாங்குங்க. ஐயா நம்பர் வந்து 95. ஹாய்ண்ணா. ஹாய் ஹாய். எப்படி போகுது பிஸ்னஸ்? இன்றைக்கு நல்லா போகுது. எவ்வளோ காலமாக பிஸ்னஸ் பண்ணுறீங்க? நான் ஒரு 10-15 வருஷமாக இருக்குங்க. எத்தனை வகையான மீன் கொண்டு வருவாங்க நினைக்கிறீங்க நீங்க? 153 வகை இருக்கு சொன்னாங்க மீன் வகையில. நீங்க எத்தனை பாத்துருப்பீங்க? 60-70 பாத்துருக்கோம். நானே நான் இந்த வண்ணாப்பாறை எல்லாம் பார்த்தது ஃபர்ஸ்ட் டைம். 160 வகையான மீன் இங்க வருமா? எப்படி இருக்கும் யோசிச்சு பாருங்க. கடல்லே இல்லை அப்படின்னு சொல்லுவாங்க. 153 வகை தான் இருக்குதா? 153 வகை தான் இருக்கிறான். ஆனா இங்க வர்றது நான் இப்ப 60-70 கண்டிருக்கேன். எத்தனை இருக்கு சொல்ல முடியாது. இன்னைக்கு எந்த மீன் நல்ல ரேட்டா இருக்கு? இன்னைக்கு இந்த கும்பலா தான் விலை குறைஞ்சிருக்கு. விலை குறைஞ்சிருக்கு. எனக்கு ஒரு டவுட், நான் நிறைய பேர்ட்ட கேக்குறது, கும்பலாவும் மஞ்சள் மீனும் உண்டா இந்தியாவில? மஞ்சள் மீன்ன்றாங்க. மஞ்சள் மீன் அயல மீன் சொல்லுவாங்க. அயல என்றுவாங்க. அயல உண்டா? எல்லாம் ஒரு மீனா? ஒரு வகையா? ஒரு வகையா? அயல சொல்றது தமிழ்ல, கும்பலா சொல்றது சிங்களத்துக்கு. சிங்களத்துக்கு அப்படியா? அப்படி பொரிச்சு சாப்பிட்டா செமையா இருக்கும். சொல்லு. இல்லைண்ணா, பாவல் மீன் பார்க்க ஆசைப்பட்டேன். பாவல் மீன் வெட்டி கொடுத்துட்டான். அன்று வந்து சூப்பரா சொல்லிருந்தாரு. அன்றுக்கு ஒரு தேங்க்ஸ் சொல்லுங்க. பாய் பாய். என்ன மாதிரி உங்களுக்கு சலரி எல்லாம் எப்படி ஒரு நாளைக்கு? 8000 ரூபாய் 7000 ரூபாய். ஒரு நாளைக்கு உங்களுக்கு 8000 ரூபாய். 2 மணிக்கே வந்துருவீங்க காலம்? 4 மணி. 4 மணிக்கு? எத்தனை மணிக்கு வேலை முடியும்? 1 மணி, 1:30, 1:30. அப்படியா?
பன்னெண்டு மணி ஓப்பாய் கணக்கு பார்க்கலாம், ஒன்று மணி ஒன்றரை மணி ஆகும். மிச்சமெல்லாம் பிஸ்னஸ் போகாதெல்லாம் அங்கே ஐஸுக்கு போட்டுருக்கு. மாறுபாடு இல்லை வாய்ப்பு மீன் வியாபாரம் இல்லை. சாப்பிட்டீங்களா ஐயா? இன்னும் சாப்பிட இல்லை. இன்னும் ஏன் சாப்பிட வேலை வேலை இப்போ வேலையெல்லாம் முடிஞ்சிட்டு வேலையெல்லாம் முடிஞ்ச போகிறதா சாப்பிட போகிறேன். இந்த பாக்ஸ் எடுத்து நீங்கள் என்ன பண்ணுவீங்க? அப்படியே கொண்டு போய் இது கொண்டு போய் ஐஸில் போடுறேன். கூடுறோம்ல இதுக்குள்ள என்ன இருக்குது? இது வரைக்கும் அட்டோ இல்லை. அட்டோ இல்லைண்டா மீன் 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 ஓகே. பேர் என்னண்ணா? இம்ரான். இம்ரான் மிகப்பெரிய பன்னெண்டு மணிக்கு ஓப்பன் முடிய போல. இனி எப்படியோ ஒரு ஒரு பன்னெண்டு மணி ஒரு மணி ஆகும். நைட் சாமமே பன்னெண்டு மணிக்கே இங்கே எல்லாம் ஒர்க் பண்ண வலிக்கிடுவாங்க ஸ்டார்டிங்காம். அதுக்கு பிறகுதான் மிச்சம் ரெண்டு மணி கூட. நீங்க சாப்பிட்டு பிஸ்கட் சாப்பிட்டுருக்காரு மக்கள் எல்லாத்துக்கும் தெரியும். டெலிஃபோன் நம்பர் 0777380842 பார்ப்பாங்க ஃபோன்ல இருந்து. ஸோ பார்த்தா உங்களுக்கு கால் பண்ணுவாங்க, ஆர்டர் பண்ணுவாங்க. இது எந்த எந்த இடத்துல இந்த நண்டல் வருது? இது மன்னார் கல்பட்டி, மன்னார் வங்காள தாழ்வாடு. ஏன் ரப்பர் பேண்ட் போட்டு கட்டியிருக்கு? நண்டு காலுடைய இருக்கு. சுவிஸுக்கு லண்டனுக்கு அனுப்பும் போது கால் விரும்பி வரக்கூடாது. சந்தோஷம். நன்றி. பெரிய சந்தோஷம் உங்களை மீட் பண்ண. தமிழ்ல சொல்லுங்க. கமல். கமல் அபிராமி. அபிராமி அந்த கமல். எப்படி போகுது பிசினஸ் எல்லாம்? புளி திருக்க சொல்லுவாங்க தானே அது. அப்ப நான் ஸ்டார்ட் பண்ணுவோம் இப்படித்தான். மடுவக்கன மடுவ 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 தலப தலபத் தலபத் கிரிமோர். தொடர்ந்து பண்ணுங்க பிசினஸ். ஓகே, மார்க்கெட்டை பார்த்தாச்சு. மார்க்கெட்டில் இருந்து அப்படியே தன்னல் பறக்கிற மாதிரி எல்லாருமே எனக்கு செம்மையாக ஆதரவு செய்தாங்க. ரொம்ப சந்தோஷமாக இருக்குது. இங்கே வந்து அவங்க கூட பேசி அவங்களோட விஷயம் எல்லாம் கேட்டேன். திருப்பி இங்கே வரணும், திருப்பி இவங்களையெல்லாம் சந்திக்கணும். ரொம்ப சூப்பராக பேசினாங்க. இந்த மிகப்பெரிய சந்தையில் மீன் அதையும் டிஃப்ரெண்ட் டிஃப்ரெண்ட்டாக கட் பண்ணிட்டு இருந்தாங்க. ஸோ அடுத்த வீடியோவில் இந்த மீன்களை எல்லாம் எப்படி கட் பண்ணுறாங்க அப்படின்றத நாங்கள் பார்க்க போகிறோம். அடுத்த வீடியோ வரும், நீங்கள் நிச்சயமாக பாருங்கள். இந்த வீடியோவுக்கு தந்த சப்போர்ட்டை அடுத்த வீடியோவுக்கு தாங்க. அவர் அந்த மீனை ஒரு செகண்டுக்குள்ளே வெட்டி முடிச்சிட்டாரு.
மறக்காம என்னோட சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்க, சப்போர்ட் கொடுத்தாங்க.